அன்பார்ந்தவர்களே பற்றி எரிகின்ற ஆசை இருந்தால் நம் விருப்பங்கள் ஆசைகள் நம் வாழ்வில் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் சாதாரண ஆசைகள் அல்ல அந்த ஆசைகள் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் உலக புகழ் பெற்றிருந்த காலகட்டம் அது அப்போது சி பர்னஸ் என்ற ஒருவர் எடிசனோடு தொழிலில் பங்குதாரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதில் அவருக்கு இரண்டு பிரச்சனைகள் இருந்தன முதலாவது பிரச்சனை எடிசனை பேர்னஸ் அதுவரை நேரில் பார்த்ததே இல்லை இரண்டாவது பிரச்சனை தான் இருந்த ஊரிலிருந்து எடிசன் இருந்த நியூ ஜெர்சி என்ற ஊருக்கு ரயிலில் செல்ல பேர்னஸிடம் காசு இல்லை அதாவது மிகவும் வறுமை நிலையில் இருந்த பேர்னஸ் கோடீஸ்வரராக இருந்த விஞ்ஞானி எடிசனோடு பிசினஸ் பார்ட்னராக ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டது மட்டுமல்ல கையில் காசில்லாத காரணத்தால் சரக்கு ரயிலில் ஏறி எடிசனின் தொழிற்சாலை வாசலில் போய் நின்று விட்டார் யார் நீ என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு மிஸ்டர் எடிசனுக்கு பிசினஸ் பார்ட்னராக வேண்டும் என்று பதில் சொன்னார் பிச்சைக்கார தோற்றத்தில் உள்ள ஒரு பைத்தியக்காரன் இப்படி சொல்லிக் கொண்டு நம்முடைய கம்பெனி வாசலில் நிற்கிறான் என்று எடிசனுக்கு செய்தி போனது ஆர்வத்தில் எடிசனும் வாசலுக்கு வந்து பார்த்தார் பிச்சைக்காரனை விட மோசமான தோற்றத்தில் தொழிற்சாலை வாசலில் நின்று கொண்டிருந்தார் என்ன வேண்டும் என்று எடிசன் கேட்க அதே பதிலை நான் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் என் கம்பெனியில் வேலை பார்க்கிறீர்களா என்று எடிசன் கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக ஆம் என்று சொல்லி வேலையில் சேர்ந்தார் பேர்னஸ் வேலையில் சேர்ந்த நாள் முதல் நான் எடிசனுக்கு பிசினஸ் பார்ட்னர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை தீவிரப்படுத்திக் கொண்டே இருந்தார் மனதுக்குள்ளாக சொல்லிக் கொண்டே வந்தார் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை தரையை சுத்தம் செய்வது முக்கியத்துவம் எதுவும் இல்லாத மற்றவர்கள் பார்க்க விரும்பாத சின்ன சின்ன வேலைகள் தாம் தொடக்கத்தில் பேர்னஸுக்கு கொடுக்கப்பட்டன ஆனால் எதுவுமே சொல்லாமல் கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் பேர்னஸ் செய்து வந்தார் அவர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு ஆண்டுகள் கழித்து டிக்டேட்டிங் மிஷின் என்ற ஒருவித டேப் ரெக்கார்டரை எடிசன் கண்டுபிடித்தார் அதை விற்பதற்கு அவருடைய ஏஜென்ட்டுகள் யாரும் முன் வரவில்லை அதை தனக்கான வாய்ப்பாக பார்த்தார் பேர்னஸ் அதை விற்பதற்காக ஒரு திட்டத்தை எடிசனிடம் கொடுத்தார் எடிசனும் அவரோடு ஒரு உடன்படிக்கை கையெழுத்திட்டுக் கொடுத்தார் அன்றிலிருந்து எடிசனும் பேர்னஸும் தொழில் ரீதியாக பார்ட்னர் ஆயினர் அது மட்டுமல்ல அந்த இயந்திரத்தை படு வெற்றிகரமாக மிக அதிகமான அளவில் விற்று கொடுத்தார் பேர்னஸ் எந்த அளவுக்கு என்றால் எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டுனசால் நிறுவப்பட்ட இயந்திரம் என்றே அதற்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டது ஏன் வேலைக்கு சேர்த்தீர்கள் என்று ஒரு முறை எடிசனிடம் கேட்க அதற்கு அவர் சொன்ன பதில் பதில்ஸின் கண்களில் ஏதோ இருந்தது உதாசீனப்படுத்தி வெளியே அனுப்ப மனம் வரவில்லை என்றார் பர்னஸின் கண்களில் தெரிந்தது ஆசையின் ஒளி என்றாவது ஒரு நாள் நான் எடிசனிடம் பார்ட்னராக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்த அந்த ஆசையின் ஒளி அவருடைய கண்களில் தெரிந்தது கையில் பணம் இல்லாவிட்டாலும் சரக்கு ரயில் ஏறி எடிசனின் தொழிற்சாலை வாசலில் வந்து நிற்க வைத்த ஆசை அது பிச்சைக்காரனை விட மோசமான உடை அணிந்திருந்தாலும் எடிசன் கேட்டபோது உங்களுக்கு பார்ட்னராக இருக்க வேண்டும் என்று துணிச்சலாக சொல்ல வைத்த ஆசை அது கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் அதே சமயம் கிடைத்த வேலையில் மகிழ்ந்து இருந்து விடாமல் பார்ட்னர் ஆகும் வாய்ப்புக்காக விழிப்புணரோடு காத்திருந்த ஆசை அது வாய்ப்பு கிடைத்தபோது அதை மிக சரியாக பயன்படுத்தி விற்காது என்று எண்ணியவர்கள் வாய்ப்பிலிருந்து அதிசயிக்கும்படி வெற்றி தீர்த்த ஆசை அது நம்முடைய ஆசைகள் பற்றி எரிந்தால் என்றாவது ஒரு நாம் வெற்றி பெறுவோம்